எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக்கிருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு நீங்க தேடுறீங்க? ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறான்னுதான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்தோ தெரியலையா? மாமா, அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில் புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்க டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊரு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே, இதுல மட்டும் சரியாகிட்டு. அப்புறம் மாமா நீங்க சூப்புத்தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயி, இது கழுதி இல்லடா, நாயி. நான் நாயிட்டுதான் கேட்டேன். கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் தான் போடுங்க சிஸ்டர். போற இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாயை சிஸ்டர். கேட்டது தப்பே இல்லீங்க, கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சோர் மாதிரி இருக்கிற எச்சு கையில நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எனக்கு தெரிய முடியும். என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லீங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போகலான்னு வந்தேங்க்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லீங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் சிறு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டரே. ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்துல மாரத்தம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல. வடிவு குழம்ப வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களா? இல்லக்கா, இனிமே வாழ்க்கை போல சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா, இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. கொண்டைய அறுப்பேன் ஊருக்குள்ள. இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டாவது மெஸ்னா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்க யக்கம் போறாங்கல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு சொல்றல்ல அக்கா. சோறு இல்லன்னு சொல்ல முடியானே, பிச்சைக்காரன் என்ன போயிச்சு போக மாட்டேங்கிறானே. ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா யக்கா? பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிழ பார்த்தாலும் நான்டா. ஐயோ, ஏனுங்க என்ன இருக்கு உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு, நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் பேக்டரி வச்சிருந்தா உங்க அப்பன்? அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏடா பிச்சைக்காரன் ஆகலாம்? மூணு நாள் உட்காந்து என் வீடு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க, உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பிடிக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன்.
சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்கிற கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? ஜெய் மாமா, ஒன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16வது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வெச்சுக்கிறேன் உனக்கு. அட வா. மாடம் முக்கமக்கா. நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாள்? அது என்ன நீங்க நாலஞ்சு நாள் நானும் பாத்துக்கிட்டு இருக்க தூங்கும் போது விசுக்கு விசுக்கு தவிர்த்து வளர்ந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த ஏழு விட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கிற போல தோணுதே. வீடு வரை மச்சா, வீதி வரை அக்கா, காடு வரை பதர், கடைசி வரை யாரு? ஏடா மாப்பிள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் லோடு பண்றேன். ஒப்பனா எங்கடா என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா துவச்சிட்டு இருக்கிறியா? வருவான் மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கால தூக்கணும் போல தோணுது. சொல்றான், ஐயா மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி வா நாயே. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன, பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல, கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வைக்க ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா என்ன வாழ்க்கற பொட்ட நாயை போட்டு போக போறீங்க அண்ணா? அது நாயங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க, 10 நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க. 10 பட்டிக்கு நாட்டு மருந்து போயிருக்கா? ஐயோ, நாய் பையனை புறம்பு விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டாங்க. எனக்கு டாக்டர்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சீங்க. இது ஏன் எங்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர் கிட்ட போய் சொன்னீங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசைக்கு சேல ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பதில குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சன்னா என் மச்சான் எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணா, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த பத்தி மட்டும் பேசாத, நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடிய சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க, முதுகாடு ஆயுது, கரும் பாரமா இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவலத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்சா உங்க மச்சம் மரியாதை பேசுங்க.
இவரு மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவரு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன, நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மாட பிரச்சனை, வெயிட்டு கொடுத்து பேசுங்க. காலையில கேட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா, திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மனித ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா, அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போனா இந்த ப்ராப்பர்ட்டி.